பாதம் பெட்டியில் ஓர் அற்புதம். பரிபூர்ணாஸ் ஐஸ்வர்யம், சீனியர்ஸ் லிவிங் பாரடைஸ். போன் 9943299940. ஜெர்மனியின் ஹெர்மன் கெஸ்டன் விருது இந்த ஆண்டு சென்னையை சேர்ந்த பிரபல எழுத்தாளர் மீனா கந்தசாமிக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜாதிய மற்றும் பாலின ஒடுக்குமுறைகளுக்கு எதிரான படைப்பாளிகளை கௌரவிக்கும் விதமாக 1985 முதல் இந்த விருதை ஜெர்மன் வழங்கி வருகிறது. H1N1 காய்ச்சல் அதிகரித்துள்ளதால் இன்று தமிழகம் முழுவதும் 1000+ மேற்பட்ட இடங்களில் சிறப்பு முகாம்கள் நடந்து வருகின்றன. சளி, இருமல், காய்ச்சல் உள்ளிட்ட ஏதேனும் அறிகுறிகள் இருந்தால் பொதுமக்கள் இந்த முகாம்களில் பரிசோதனை செய்து கொள்ளலாம் என மருத்துவத்துறை அறிவித்துள்ளது. இந்த காய்ச்சல் பருவநிலை மாற்றத்தால் வரக்கூடியது என்பதால் பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது என மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்க வேண்டும் என்று அறிக்கை விட்டு அரசியல் கட்சித் தலைவர்கள் பதற்றத்தை உருவாக்க வேண்டாம் என அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். தீபாவளிக்கான TNSETCயின் முன்பதிவு தொடங்கியுள்ளது. தீபாவளிக்கு SETC பேருந்தில் சொந்த ஊர் சென்று திரும்ப விரும்பும் நபர்கள் www.tnstc.com என்ற இணையதளத்தில் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என தமிழக போக்குவரத்துத்துறை அறிவித்துள்ளது. விழா காலங்களில் ஆம்னி பேருந்துகள் அதிக கட்டணம் வசூலிப்பதாக புகார்கள் எழுந்திருந்தன. இந்த நிலையில் www.aoboa.co.in என்ற இணையதளத்தில் ஆம்னி பேருந்துகளுக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள கட்டணங்கள் வெளியிடப்பட்டுள்ளன என்றும் அந்த இணையதளத்தில் குறிப்பிட்டிருப்பதை விட ஆம்னி பேருந்துகள் கட்டணம் வசூலித்தால் புகார் தெரிவிக்கலாம் என்றும் அனைத்து ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்கம் அறிவித்துள்ளது. கோவை பீலமேடு பகுதியில் நேற்று முன்தினம் நடந்த இந்து முன்னணி கூட்டத்தில் திமுக எம்பி ஆர் ஆசாவையும் முதலமைச்சர் ஸ்டாலினையும் இழிவாக பேசிய புகாரில் பாஜக மாவட்ட தலைவர் பாலாஜி உத்தம ராமசாமியை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். பாலாஜி உத்தம ராமசாமியை கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்து வருவதற்குள் ஏராளமான பாஜக தொண்டர்கள் பீலமேடு காவல் நிலையம் முன்பு குவிந்தனர். இதையடுத்து மருத்துவ பரிசோதனைக்காக பாலாஜி உத்தம ராமசாமியை காவல்துறையினர் கோவை அரசு மருத்துவமனைக்கு சென்றனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். போராட்டக்காரர்களை அப்புறப்படுத்த காவல்துறையினர் முயற்சித்த பொழுது இரு தரப்பினருக்கும் இடையே லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. சிலர் திமுகவின் பேனர்களை எரித்தும் திமுகவிற்கு எதிரான கோஷங்களை எழுப்பியும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை மாவட்ட பாஜக தலைவர் பாலாஜி உத்தம ராமசாமி கைது செய்யப்பட்டதற்கு மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்துக்களை இழிவுபடுத்தும் வகையில் தொடர்ந்து பேசி வரும் திமுக எம்பி ஆர் ஆசாவை தமிழக அரசு கண்டிக்கவும் இல்லை, கைது செய்யவும் இல்லை என அண்ணாமலை சாடிக்கொண்டார். மத கலவரத்தை தூண்டும் வகையில் பேசி வரும் ஆர் ஆசாவை கைது செய்யாத காவல்துறையினர் அவரது இழிவான பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்த பாஜக மாவட்ட தலைவரை கைது செய்தது ஏன் என அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழக அரசின் அடக்குமுறைக்கு நாங்கள் அஞ்சமாட்டோம் என்றும் அரசின் சர்வாதிகாரத்திற்கு மக்கள் விரைவில் முடிவு கட்டுவார்கள் என்றும் அண்ணாமலை காட்டமாக தெரிவித்துள்ளார். திமுக எம்பி ஆர் ஆசாவின் இந்துக்கள் பற்றிய பேச்சு மிகவும் அபத்தமானது என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தெரிவித்துள்ளார். ஆர் ஆசா நாட்டிற்கு தேவையானது பற்றி பேசாமல் தேவையில்லாதவற்றை பற்றி பேசி வருகிறார் எனவும் அவரது பேச்சால் நாடு கொந்தளித்துள்ளது எனவும் ஆர் பி உதயகுமார் கூறியுள்ளார். ஆர் ஆசாவின் பேச்சை ஒட்டுமொத்த திமுகவின் கருத்தாகத்தான் பார்க்க வேண்டும் எனவும் அவரை முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டிக்கவில்லை என்றால் அதற்குரிய தண்டனை பெறுவார் எனவும் ஆர் பி உதயகுமார் காட்டமாக விமர்சித்துள்ளார். தேனி மாவட்டம் வைகை அணை அருகே உள்ள மேல்மங்கலம் பகுதியில் சட்டவிரோதமாக கிராவல் மண் கடத்தப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. 2021 பிப்ரவரி முதல் 2024 பிப்ரவரி வரை 4.81 ஹெக்டர் அளவில் வண்டல் அள்ளுவதற்காக பெறப்பட்ட உரிமத்தை வைத்துக் கொண்டு சட்டவிரோதமாக இரவும் பகலும் கிராவல் மண் அள்ளப்படுவதாக அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தினந்தோறும் 300+ மேற்பட்ட லாரிகளில் கிராவல் மண் கடத்தப்படுகிறது எனவும் சுமார் 15 ஆழத்திற்கு மண் வெட்டி எடுக்கப்பட்டுள்ளது எனவும் பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக தேனி மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த பகுதி மக்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர்.
தன் மீதான டெண்டர் முறைகேடு வழக்குகளை ரத்து செய்ய கோரி அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி தாக்கல் செய்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் அந்த மனுவை எம்பி மற்றும் எம்எல்ஏக்களின் வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு அமர்வுக்கு மாற்றி உத்தரவிட்டது. அங்கு இன்று ஆஜரான லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கறிஞர் உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை தாக்கல் செய்து இந்த மனுக்களை அவசரமாக விசாரிக்க வேண்டும் என முறையிட்டார். ஊழல் தடுப்பு சட்டத்தில் இடைக்கால நிவாரணம் வழங்க தடை உள்ள நிலையில் எஸ் பி வேலுமணிக்கு எதிரான வழக்குகளில் இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அரசு தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்தார். இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் மனுக்களை நாளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக தெரிவித்தனர். ஆசிய கோப்பை மகளிர் கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ரிச்சா கோஷ், ஸ்னேரானா, தயாளன் ஹேமலதா, மேகனா சிங், ரேணுகா சிங், ரேணுகா வஸ்திரஹர், ராஜேஸ்வரி கெய்க்வாட், ராதா யாதவ், கே பி நவ்கிரே, ஹர்மன்பிரீத் கவுர், ஸ்மிருதி மந்தனா, தீப்தி சர்மா, ஷமாலி வர்மா, ஜெமிமா ரோட்ரிக்ஸ் மற்றும் சபினேனி மேகனா ஆகியோர் இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியில் இடம்பெற்றுள்ளனர். அடுத்த மாதம் 1-15 வரை வங்கதேசத்தில் நடைபெறும் ஆசிய கோப்பை மகளிர் கிரிக்கெட் தொடரில் இந்தியா, இலங்கை, மலேசியா, ஐக்கிய அரபு அமீரகம், பாகிஸ்தான், வங்கதேசம், தாய்லாந்து ஆகிய 7 அணிகள் விளையாட உள்ளன.